மறக்காம ரேடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. சாரி மேடம், சாரி. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். நான் இப்பவே சூர்யாவை நான் பெங்களூர் கூட்டிட்டு போய். மேடம், வாட்? கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். இப்ப இதை எப்படி சரி பண்றதுன்னு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பண்ணாதான் மேடம் முடியும். இந்த பாருங்க, இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்தா என் புள்ள செத்து போயிடுவான். உங்க ஹாஸ்பிட்டல் இருந்து கூட எனக்கு ஆம்புலன்ஸ் வேண்டாம், என் புள்ளைய நானே கூட்டிட்டு போறேன். மேடம் மேடம் மேடம், வாட் டாக்டர்? கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். முதல்ல பெங்களூர்ல இருக்கிற அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட நான் பேசிடுறேன் மேடம். அதுக்கப்புறம் நீங்க இந்த பாருங்க, நீங்க அவர்கிட்ட மெதுவா பேசுங்க. முதல்ல பேஷண்ட் அங்க கிளம்பி வராங்கன்னா நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இல்லனா அந்த நம்பரை கொடுங்க, நானே பேசுறேன். கேன் யூ கிவ் தி நம்பர்? ஆல்ரைட் மேடம், நானே பேசிடுறேன். அஞ்சு நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துடும், நீங்க கிளம்புங்க மேடம். தேங்க்யூ. நீ என்கிட்ட பேசாத. என் பிள்ளை அங்க சாக கிடக்குறான், அவனை காப்பாத்த நான் பெங்களூர் போனும். சரவணா, நீ முதல்ல போய் எல்லாம் ஏற்பாடு போ. இந்த பாரு, இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட என் பையன் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓம் பே கதையெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு இப்ப நேரம் கிடையாது. பிளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் ஏன் கேட்கணும்? என் புள்ள அங்க சாக கிடக்குற, அதுக்கு நீ காரணம். அவனை நீ கவனிக்காம ஒரு பேய் வேஷம் போட்டுக்கிட்டு அகிலாண்டேஸ்வரி வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க. ஒரு கை குழந்தை உன் புள்ள, அவனை விட்டுட்டு எப்படி ஒன்னால போய் இருக்க முடியும்? உன் புள்ளைய காப்பாத்த முடியாத ஒன்னால என் புள்ளைய நீ எப்படி கவனிச்சுப்ப? அத்த பிளீஸ், நான் சொல்றத கேளுங்க. அவருக்காக தான் நான் இந்த பேய் வேஷமே போட்டேன். என்ன என்ன சொல்ற நீ? ஆமா அத்த, அவர் முகத்துல இந்த கட்டிகள்லாம் வந்த உடனே இதுல ஏதோ விபரீதம் இருக்குமோன்னு நான் சந்தேகப்பட்டேன். என் சந்தேகத்துக்கு முதல் காரணம் அகிலாண்டேஸ்வரி. அவர் முகத்துல இருக்கிற கட்டிய இங்க டாக்டர் கிட்ட காமிக்க நான் கூட்டிட்டு வந்திருந்தேன். இதே இடத்துல இதே ஹாஸ்பிட்டல்ல வச்சு அந்த அகிலாண்டேஸ்வரி அவரோட முகத்தை பார்த்து சிரிச்சா. ஏதோ நம்பர்லாம் சொன்னா. அப்போதான் அத்த மாமா கிட்ட பேசின. மாமா இதுக்காக ஒரு வேலைக்காரியா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த பேய் வேஷமே போட்டேன். நீங்க வாணிய பாக்குறீங்க, ராணிய பாக்குறீங்க. இந்த வாணி ராணி மட்டும் பார்த்துட்டு நீங்க போயிடக்கூடாது. இது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் இருக்குல்ல, அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி அந்த பெல்லு பட்டனை அப்படியே அமுக்குங்க. எங்களுடைய வாங்க, சரியா? எனக்காக நீங்கள் அது பண்ணுங்கள்.